திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த பெண்கள் கதறி அழுததால் பரபரப்பு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே இருநூறு வருடங்களுக்கு மேலாக வசிக்கும் தங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த பெண்கள் ஒப்பாரி வைத்து கதறி அழுததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்திற்கு உட்பட்ட கொர்க்கை ஊராட்சியைச் சேர்ந்த தலைக்காடு கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளாக வசித்து வரும் தாழ்த்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் தங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என கூறியும் அரசு புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் எங்களை தலைக்காடு ஏறி ஆக்கிரமிப்பில் வசித்து வருவதாக கூறி அதிகாரிகள் குடியிருக்கும் இடத்தை காலி செய்ய சொல்வதாகவும் கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வந்திருந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுப்பிரமணியன் கூறும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கொண்டு வந்துள்ள குடியிருப்பு மனை வழங்கும் சட்டப்பிரகாரம் வருவாய்த்துறையினர் இவர்களுக்கு உரிய பட்டாவினை சட்டப்பூர்வமாக வழங்கவில்லை எனவும் இவர்கள் வசிக்கும் குடியிருப்புகள் கொண்ட எழுபத்தி ஏழு கொற்கை கிராமத்தில் ஏரி என்ற எவ்விதமான ஏரியும் கடந்த இருநூறு ஆண்டுகளாக இருந்து வரவில்லை அரசு வருவாய் கணக்கில் புஞ்சை தரிசு புறம்போக்கு நிலம் என்றுதான் பதிவு செய்திருக்க வேண்டும் இந்த தவறான தலைக்காடு ஏரி என்ற வருவாய் பதிவு காரணமாக உரிய நடவடிக்கை எடுக்காமலும் உண்மை நிலையை கண்டறியாமலும் இதனால் வரையில் குடியிருப்பு பட்டா வழங்காமல் சட்டவிரோதமான காரியங்களை அதிகாரிகள் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மனு கொடுக்க வந்த பெண்கள் திடீரென்று தாங்கள் நான்கு தலைமுறைகளாக குடியிருக்கும் இடத்தை அதிகாரிகள் காலி செய்ய சொல்வதாக ஒப்பாரி வைத்து தரையில் விழுந்து புரண்டு அழுததால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பெறும்